Welcome back to our channel. So first of all, I don't think I ever got to properly say thank you. Yena engagement ku munnadiye na first Raghav oda oru photo potta udane there were so many wishes. Yen life la na enna namo Instagram la share pannirken, but adella taandi vera level la oru anbu varaveerpa ellame neenga kuduthinga, and for him as well so many sweet messages. So ellathukume thank you. And now finally, like, you know, I think oru kalyanam kuda panni mudichiralam nenikiren, ana indha photos videos vaangradhula oru periya ranagala poratama irukku. So adla paadi kadal naanga taandi இருக்கோம். எங்க எங்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி நடந்த ஒரு மெஹந்தி நைட்டோட வீடியோஸ் அண்ட் போட்டோகிராஃப்ஸ் ஐ நவ் ஹேவ் இட் டு ஷேர் வித் யூ, அண்ட் ஐம் சோ எக்ஸைட்டட் பிகாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணணும்னு ஆசை. பட் யூ நோ, இன் டுடேஸ் வேர்ல்ட் நம்ம வர்ச்சுவலி வர் கனெக்டட். ஸோ அதனால அட்லீஸ்ட் போட்டோஸ் மூலமா ஐ ஹோப் யூ ஆர் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் தி இவெண்ட். ஸோ இந்த வீடியோல யூ ஜஸ்ட் கோயிங் டு சி ஹவு தட் மெஹந்தி நைட் ஹேப்பன்ட். நிறைய பேர் வந்து கேட்டாங்க என்ன எங்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி மெஹந்தி, ஜெனரலாக கல்யாணத்துக்கு முன்னாடி தானே பண்ணுவாங்கன்னு. பட் தி ஐடியா தட் ஐ ஹேட் வாஸ் எங்களோட எங்கேஜ்மெண்ட் வந்து இட் ஹேப்பன்ட் ஆன் அ மண்டே. ஸோ மண்டேங்கிறதுனால சண்டேவே வெளியூர்லேருந்து வர வேண்டியவங்க எங்க அண்ணா ராகவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ அந்த சண்டேவை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால இந்த எங்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி அந்த சண்டேவை வேஸ்ட் பண்ணாமல் அன்னைக்கு ஒரு செலிப்ரேஷனாக இருக்கணும், அப்போ தான் எங்கேஜ்மெண்ட் வந்து இன்னும் நல்ல ஜாலியாக லூட்டியாக இருக்கும்னு நினச்சி. ஸோ எங்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு 10 டேஸ் முன்னாடி தான் இந்த ஒரு மெஹந்தி நைட் வைக்கலான்னு டிசைட் பண்ணோம். பட் இருந்தாலும் சும்மா ஏனோ தானோன்னு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னு இருக்கக்கூடாது, அட்லீஸ்ட் ஒரு ப்ராப்பர் அஜெண்டாலாம் வச்சு ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன். இத்தனை இவெண்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால ஐ தாட் ஓகே இதுலேயும் ஒரு பிளான் இருக்கணும் அப்படின்லாம் நினச்சோம். ஸோ அதனால ஐ ஸ்டார்டட் மை மெஹந்தி இன் த மார்னிங் இட் செல்ஃப், ஐ திங்க் அரவுண்ட் ஒரு 10:30-11 அரவிந்த்னு சொல்லிட்டு ஹீ இஸ் ஸோ ஃபென்டாஸ்டிக். ஸோ அவர் தான் வந்து என்னோட மெஹந்தி போட்டார். நான் ஏதோ சரி ஓகே பிரைடல் மெஹந்தினா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் எடுக்கணும்னு நினச்சா அது 6 மணி நேரம் ஆச்சு. உட்கார இருந்த இடத்துலயே நகர முடியாமல் இட் வாஸ் டார்ச்சர், பட் வர்த் இட். அட் தி எண்ட் ஆஃப் த டே மெஹந்தி எல்லாம் நல்ல டார்க் கலரில் வரும்போது அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் சுற்றி வேற எல்லாரும் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு பேசிட்டு சந்தோஷமாக லூட்டி அடிச்சு நல்லா சாப்பிட்டுட்டு வேறு இருந்தாங்க. மெஹந்தி போட்டோன்னே எனக்கு இருந்த ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னா நல்லா ஃப்ரீயாக சாப்பிட முடியல, தட் வாஸ் அ பிக் ப்ராப்ளம். பட் எனிவேஸ், ஸோ மெஹந்தி வந்து ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஃபார் ஆல் தி லேடிஸ் வி ஹேட் மெஹந்தி ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு என்னென்ன டிசைன்ஸ் வேணுமோ எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாங்க. பட் ஃபார் த மென் அண்ட் த பாய்ஸ் வி வாண்டட் டு என்டர்டெயின் தம் இஸ் வெல். ஸோ அதனால எங்கள் ஃபேமிலியிலேயே வந்து நான் வெளியில வேணா ஹோஸ்டா ஆங்கரா இருக்கலாம், பட் எங்க ஃபேமிலியோட ஆங்கர்னா இட்ஸ் ஆல்வேஸ் பின் மை சிஸ்டர். சோ ஷீ ஆர்கனைஸ்ட் a couple of games with my friends which was amazing. சோ இந்த பிங்கோலாம் வச்சிருந்தாங்க, and there was like a role play game where ராகவோட தம்பியும் என்னோட அண்ணாவும் நானும் ராகவும் ஒரு சினாரியோல மாட்டிக்கிட்டோம்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு, கார் இடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவோம், ரெஸ்டாரண்ட்ல இருந்தா எப்படி ஆர்டர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் வச்சிருந்தாங்க. There was also another game which was like a guessing game. இந்த guess who அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா, ஒரு பர்சனாலிட்டியோட பேரை வந்து எங்க எல்லாருக்கும் சொல்லிடுவாங்க, லைக் தி டீம் மெம்பர்ஸ் வுட் நோ. அண்ட் யார் ஒருத்தங்க வந்து அங்கே பிளேயராக இருக்காங்களோ அவங்க தேர் அலவுட் டு ஆஸ்க் லைக் சம் 11 or 12 க்வெஸ்சன்ஸ், எஸ் ஆர் நோ க்வெஸ்சன்ஸ் மட்டும் தான் அவங்க கேட்கணும். ஸோ நாங்கள் கொடுக்குற ஆன்சர்ஸ் வச்சு அந்த பர்சனாலிட்டி யாருன்னு கெஸ் பண்ணணும். ஸோ அது வந்து செம ஜாலியாக இருந்தது பிகாஸ் எங்கள் அப்பா ராகவ் அப்பாலாம் போய் விளையாடும் போது கொஞ்சம் அங்கே இங்கே சீட்டிங்லாம் பண்ணி கொஞ்சம் அங்கே இங்கே அவங்களுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணி சம் ஹவ் வி மேட் தம் வின். ஸோ எவ்ரிபடி எமர்ஜ்ட் அ வின்னர் தட் கேம். ஸோ அது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது, விச் வாஸ் மோஸ்ட்லி ஃபார் த பேரண்ட்ஸ் அண்ட் தி எல்டர்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட். இட் வாஸ் அ குட் கேம் ஆக்சுவலி. அப்போ வந்து நாங்களும் பயங்கர பிரைட் சைட் க்ரூம் சைடுன்னு செம காம்படிட்டிவ் ஆனோம். அண்ட் ஃபைனலி தே ஹேட் லைக் ஒரு செட் ஆஃப் டாஸ்க்ஸ் மாதிரி, எப்படின்னா அங்கே இருந்த எல்லாருமே குரூப்ஸ் ஆஃப் 5 அவங்க வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க. ஸோ எங்கள் அம்மா மாமி அப்பா அவங்கெல்லாம் ஒரு குரூப், ராகவோட ஃபேமிலிலாம் ஒரு குரூப், அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணி குரூப். அவங்களுக்கு ஒரு ஷீட் கொடுத்தாங்க, அந்த ஷீட்டில் வந்து 10 டாஸ்க் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், யூ நீட் டு டேக் அ பிக்சர் வித் சம் ஒன் த பிரைட் ஹஸ் கான் டு காலேஜ் வித் அப்படின்னு சொல்லிட்டு. என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்தே ஒரே ஒருத்தி தான் வந்தா, அவளை இந்த பக்கம் எடுத்து அந்த பக்கம் எடுத்து ஃபோட்டோ எடுத்து, அப்புறம் ஏதாவது ஒரு பூமராங் எடுக்கணும், அப்புறம் இந்த ஹேஷ்டேக் வச்சு ஒரு ஸ்டோரி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுங்க, இது அதெல்லாம் சொல்லிட்டு பயங்கரமான ஒரு டாஸ்க் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பார்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் வி ஹேட் அ லாட் ஆஃப் டான்ஸிங், லைக் இத்தனை வருஷத்தில் ராகவ் வந்து அப்படி ஆடுவாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கரமாக டான்ஸ் ஆடிருந்தார். எங்கள் அண்ணா டான்ஸ் ஆடினாங்க. ஐ திங்க் யூனோ தட் வாஸ் த மோமெண்ட் ஐ ட்ரூலி ரியலைஸ் தட் யூனோ ஓகே ஃபைன் ஐ ஆம் த பிரைட் அண்ட் யூனோ சம்திங் இஸ் ஹேப்பனிங் அண்ட் இட்ஸ் கோனா ஹேப்பன் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம். ஸோ மெஹந்தி இஸ் வாட் செட் த பேஸ் ஃபார் திஸ் என்டையர் ப்ரிப்பரேஷன், த ஹோல் என்கேஜ்மெண்ட், வெட்டிங் எல்லாமே. ஸோ அதனால இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ஃபார் மீ, அண்ட் ஐ ரியலி வாண்டட் டு ஷேர் இட்
ரிலேட் வித் யூ. ஸோ அதனால் நீங்களும் வீடியோ பாருங்க அண்ட் ஃபுல்லாக பாருங்க அண்ட் ஐ ஹோப் இட் புட்ஸ் அ ஸ்மைல் ஆன் யுவர் ஃபேஸ் டு. தேவதை போலொருத்தி நெஞ்சினை வாங்கிவிட்டாள் மல்லிகை பூ மணத்தி உன்னையே தேட வைப்பாள் உன்னையே கடத்தி உடலெங்கும் வேர்வைகள் பூவாய் பூத்திடும் நீ அறிவாயோ மனம் கொடுப்பாயோ பெண்ணே யாரென கேட்க வைப்பாள் வெண்ணிலா பெண் ஒருத்தி நூலன மாற வைப்பாள் காதலை ஏற்படுத்தி கண்மூடி பாட வைப்பாள் காதலை புகுத்தி அசையாமல் கண்டும் பார்த்திடும் பார்த்திடும் ஆசையும் துள்ள வேறென்ன சொல்ல கண்ணே தேடியே வந்து விட்டாள் தேவதை போலொருத்தி நெஞ்சினை வாங்கிவிட்டாள் மல்லிகை பூமணத்தி உன்னையே தேட வைப்பாள் உன்னையே கடத்தி உடலெங்கும் வேர்வைகள் பூவாய் பூத்திடும் நீ அறிவாயோ மனம் கொடுப்பாயோ பெண்ணே தித்தாரா வித்தித்தை தித்தை தகதை தெய்தோ தித்தித்தாரா வித்தித்தை தித்தை தகதை தெய்தோ தித்தித்தாரா வித்தித்தை தித்தை தகதை தெய்தோ தித்தித்தாரா வித்தித்தை தித்தை தகதை தெய்தோ போடும் அளவுத்த கோலம் இவை ரெண்டும் அஞ்சி அஞ்சி மூடும் அது வெட்ட கோலம் இதில் ரெண்டும் கொஞ்சி கொஞ்சி போடும் அளவுத்த கோலம் இவை ரெண்டும் அஞ்சி அஞ்சி மூடும் அது வெட்ட கோலம் உள் பணி பின் பணி தேகத்தை வாடும் கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிருங்க அதில் ஒன்று தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க இன்னும் 999 பாக்கி. ஸோ ஸ்டே டியூன்ட்.